வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் 2022. நான் வந்து இன்றைக்கி 7 o'clock தான் எழுந்திரிச்சேன். கோலம் வந்து விஜயாம்மா போட்டாங்க. விஜயாம்மா வந்து எங்களோட ஹெல்பிங் மேட். ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்க. இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல்னால அவங்க 3 கோலம் பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி குளிச்சுட்டு சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி பூஜை சாமான்லாம் கழுவி சாமி கும்பிட்டேன். அம்மா வந்து பாப்பா பார்த்துக்கிட்டாங்க. டெய்லி நான் சாமி கும்பிட மாட்டேன். இன்றைக்கி நியூ இயர்னால தான் நான் கும்பிட்ருக்கேன். மற்ற நாள்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். தோசை அப்புறம் சிக்கன் குருமா. கறி குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி சோம்பு, பட்டை, இலை, கிராம்பு அப்புறம் 1 ஏலக்காய் போட்டு நான் கறி குழம்பு தாளிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கும்போது எப்பயுமே கல்லுப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கிறேன். மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி சேர்க்க போகிறேன். சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி வந்து மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். நிமிஷம் கழித்து திறந்து அதில் 1/2 மூடி தேங்காய் அப்புறம் 10 முந்திரி சேர்த்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே மிக்சியை கழுவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க.
உப்பு பார்த்துட்டு தேவனா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் வேகிறதுக்கு 7 to 10 minutes ஆகும். எங்கள் வீட்டு நியூ இயர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி நண்பர்களே. பாப்பாவுக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, அவளை நான் தூங்க வைக்க போகிறேன். தூங்க வச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணணும். பை நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.